கொஞ்சம் பழைய ஜோக் தான், இருந்தாலும் பரவாயில்ல. நான் இந்த நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்காம ஓய மாட்டேன். ஏன், இந்தியாங்கிறது நல்ல பேர் தானே? தயவு செஞ்சு சிரிச்சிடுங்க. ஏன்னா இது ஜோக் இல்லை அப்படின்னு நினச்ச யாரோ ஒருத்தரோட யோசனை தான் இந்த பேரை மாத்திரதா இருக்கும். இந்தியா வல்லரசாகணும்னு ஆசைப்பட்ட ஏபிஜே மட்டும் இப்போ இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இப்படி தான் கேட்பார். ஏன்டா நாட்டுக்கு பேர் வச்சியே, நாட்டு மக்களுக்கு சோறு வச்சியா? நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் பேர் ரிச்சர்ட். கிளாஸில் எப்பவுமே அவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான். நான் என்ன நினச்சிக்கிட்டேன், ரிச்சர்ட்னு பேர் வச்சு எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்க. அதனாலேயே எங்கள் அம்மாக்கிட்ட போய், ஏம்மா எனக்கு ரிச்சர்ட்னு பேர் வைக்கலன்னு கேட்டேன். அதுக்கு நம்ம குலதெய்வம் காளியாத்தா ஒத்துக்காதரான்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் திரும்பி வந்துட்டேன். பேருங்கிறது வெறும் பேர் மட்டும் இல்லை, அந்த பேர் தாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மனுஷனோட குணாதிசயமும் சேர்ந்து தான் அந்த பேர். அது தெரியாமல் அந்த பேரை கேப்சர் பண்ணிவிட்டால் நம்மளும் அந்த மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது சுத்த முட்டாள்தனம். அப்போ பேர் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். பேர் முக்கியம்தான். எப்படின்னா, விஜய் டிவி அப்படின்னு ஒரு சேனல், ஸ்டார் நெட்ஒர்க் அந்த சேனலை வாங்குறாங்க. ஆனால் விஜய் அப்படிங்கிற பேரை அவங்க மாற்றணும்னு யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பேருங்கிறது வெறும் அடையாளம்தான், கண்டென்ட் தான் முக்கியம்னு. இப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஒரு தலைமை நமக்கு தேவைன்னா, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட சொல்லி இந்தியாவை மொத்தமாக ஸ்டார் நெட்ஒர்க் கிட்ட தான் வித்துடணும். அவங்க தான் பேரை மாற்ற மாட்டாங்க. ஸ்டார் இந்தியா நல்லா இருக்குல்ல? ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? லைஃப்பில் தன்னால் முன் வந்து தன்னால் எதையுமே மாற்ற முடியாதுன்னு முடிவு பண்ண ஒரு கும்பல் என்ன பண்ணுன்னா, பேரை மாற்றோம், ஊரை மாற்றோம், உக்காந்துட்டு இருக்கிற சேரை மாற்றோம், கும்புற சாமியை மாற்றோம், சாமி இருக்கிற கோயிலை மாற்றோம், தங்கி இருக்கிற வீட்டை மாற்றோம். இந்த மாதிரி குரூப்புக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். வடிவேல் சொல்கிற மாதிரி, எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கிட்டு மொத்தமாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்ற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி, எதுக்கு சின்ன சின்னதாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க, மொத்தமாக சூசைட் பண்ணி செத்து போயிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பிறந்து வரும்போது எல்லாமே புதுசாக இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும் இல்லையா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சாகவும் கூடாது ஆனாலும் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் முடியுங்கிறது டாட். இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவோட பேரை மாற்றணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது, எதுக்கு இந்த மாற்றம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு யோசனை வரும். நான் கொஞ்சம் அதிகமாகவே ஐ திங்க் பண்ணுற ஆள் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த பேரை மாற்ற ட்ரை பண்ணுறது யாருங்கிறத பற்றி எனக்கு தெரியல, ஆனால் இந்த பேரை மாற்றுறது மூலமாக நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் கிடைக்கிற பலனை விட ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய அளவில் பலன் ஏற்படலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. எப்படின்னா, இந்தியாவோட ரெண்டு பிரதான கட்சிகள் பிஜேபி அண்ட் காங்கிரஸ். காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்சியோட பேர் இந்திய தேசிய காங்கிரஸ், பேர்லேயே இந்தியா இருக்குது. அதுவும் இல்லாமல் தேசத்தந்தை காந்தி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அப்படியே நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தின்னு பெருசாக லிஸ்ட் எடுத்திங்கன்னா அந்த ஃபேமிலி எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இந்தியாவோடவும் இந்தியாவோட வரலாறோடவும் இயற்கையாகவே பின்னி பிணைஞ்சிட்டாங்க. நம்ம நேஷனல் ஃப்ளாகுக்கும் காங்கிரஸ் கட்சியோட ஃப்ளாகுக்கும் இருக்கிற ஒற்றுமையை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நாடும் அந்த கட்சியும் பின்னி பிணைஞ்சிருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். இதுக்கு நடுவில் இந்திரா இஸ் இந்தியா, இந்தியா இஸ் இந்திரான்னு மார்க்க பந்து மொத சந்துங்கிற ரேஞ்சில் எல்லாமே அவங்களுக்கு டைமிங்கோடவும் ரைமிங்கோடவும் அமைஞ்சிடுது. இது நிஜமாகவே அவங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான விஷயம்தான். ஆனால் அதே சமயம் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபியை கவனிச்சிங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் டோட்டலி டேமேஜ், ரொம்ப வீக்காக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற பேரில் இருக்கிற பாரதிய அப்படிங்கிறது நம்ம பாரத நாட்டை தான் குறிக்குது. அப்படின்னாலும் பாரதம் அப்படிங்கிற பேர் முழுக்க முழுக்க தியரட்டிக்கலாக தான் இருக்கே தவிர ப்ராக்டிக்கலாக எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்லை. அதுவும் இல்லாமல் 20ஆம் நூற்றாண்டின் 20ஆம் ஆண்டில் இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு பாரதம் அப்படிங்கிற பேர் டோட்டலி புராண காலத்து பேராக தான் தெரியுது. ஓவராலாக மக்களோட மனசில் நாடு வேற இல்லை, நாங்கள் வேற இல்லை அப்படிங்கிறத புகுத்த வேண்டிய கட்டாயம் ரெண்டு கட்சிகளுக்குமே இருக்குது. காங்கிரஸ்க்கு இயற்கையாகவே சில விஷயங்கள் அமைஞ்சிட்டதுனால பிஜேபி அந்த இடத்துல லேக் ஆயிடுறாங்க. பாரதம் அப்படிங்கிற பேர் மாற்றம் ஏதோ ஒரு வகையில் சப்கான்ஷியஸ் மைண்ட் லெவலில் காங்கிரஸோட போட்டி போடுறதுக்கு பிஜேபிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கன்க்ளூஷன் என்னென்னா, எண்ணெயில் பொறிச்சு பிளேட்டில் போட்டு என் டைனிங்க்கு வர்றது சிக்கனாக இருக்கலாம், மட்டனாக இருக்கலாம், பீஃபாக இருக்கலாம். நீங்கள் சிக்கனுக்கு மட்டன்னு பேர் வைக்கலாம், மட்டனுக்கு பீஃப்னு பேர் வைக்கலாம், பீஃப்க்கு சிக்கன்னு பேர் வைக்கலாம், என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க. என் பிளேட்டில் இருக்கிற ஃபுட்டோட டேஸ்ட்டும் அந்த ஃபுட்டுக்கு நான் கொடுக்குற விலையும் மாறாமல் இருக்கணும். மற்றபடி பேரில் நீங்கள் என்ன மாற்றம் வேணால் பண்ணிக்கலாம். முன்ன இருந்த டேஸ்ட்லேயோ இல்லை நான் வாங்குகிற விலையிலையோ எந்த மாற்றமும் இல்லாத பட்சத்தில் ஐ லவ் சிக்கன், ஐ லவ் மட்டன், ஐ லவ் பீஃப், பேர் என்ன வேணால் இருக்கட்டும், ஐ லவ் இந்தியா, ஐ லவ் பாரத், ஐ லவ் பாகிஸ்தான். பேருங்கிறது வச்சுக்கிறது இல்லை, வாங்குறது. பாரத நாட்டுக்கு ஒரு கோட்டை சுவர் நாமாக